சாமுராய் இறங்கி வெகு தூரம் சென்று போருக்கு தயாரானார். பொகுடன் அவர் பின்னே வருவது போல் பாவனை செய்து படகில் மறுபடியும் ஏறி பலமாக துடுப்பு போட்டு தண்ணீரில் வெகு தூரம் ஆழமான இடத்திற்கு அந்த சாமுராய் திரும்பி பார்ப்பதற்குள் சென்று கையசைத்து முன்னேறினார். அந்த தீவிலிருந்து எப்படி திரும்புவது என்ற ஆழமான சிந்தனையில் கவலையில் மூழ்கினார் சாமுராய். அவர் தன்னுடைய வாளையெல்லாம் கடலில் தூக்கி எறிந்தார். அவர் முன் வந்து நின்ற படகில் பொகிடன் அவரை மறுபடியும் ஏற்றிக்கொண்டார். அப்பொழுதுதான் வாளற்ற பள்ளியின் போர்முறை அவருக்கு புரிந்தது. சாதனைகள் என்பது காயங்களை ஏற்படுத்துவதில் இல்லை, தாக்கங்களை ஏற்படுத்துவதில் தான் இருக்கிறது. நற்செய்திகள் தொடரும்.